வாட்டர் அப்சர்ப்ஷன் பர்சன்டேஜ் இன் பிரிக்கு. பிரிக்கில் வாட்டர் அப்சர்ப்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரிக்கில் ஏன் வாட்டர் அப்சர்ப்ஷன் முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து வாட்டரில் அந்த பிரிக்கை 24 hours ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் பிரிக் ஒர்க் பண்ணணும். அப்படி வாட்டரில் ஊற வைக்காமல் பிரிக் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, ட்ரை பிரிக் இருக்குல்ல, ட்ரை பிரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாற்ற உள்ள ஈரத்தை அந்த ட்ரை பிரிக் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த பாண்டிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த பிரிக் வால் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க பிரிக்கை வந்து 24 hours வாட்டரில் ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதை பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு W1 எடுத்துக்கணும், வெயிட் ஆஃப் ட்ரை பிரிக். ஒரு பிரிக்கை 24 hours ஓவனில் வைக்கணும். வச்சுட்டு அந்த பிரிக்கை வெயிட் வைக்கணும். வெயிட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து W1, அதாவது வெயிட் ஆஃப் ட்ரை பிரிக். அப்புறம் W2ங்கிறது அதே பிரிக்கை எடுத்து 24 hours வாட்டரில் ஊற வச்சு அதோட வெயிட் பார்க்கணும், அது வந்து W2. இப்போ வாட்டர் அப்சர்ப்ஷன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு W2 - W1 / W1 × 100. இதில் W1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, × 100 பண்ணோம் அப்படின்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்தது கிடச்சிரும். இதுதான் வாட்டர் அப்சர்ப்ஷன் பர்சன்டேஜ் இன் பிரிக்கு. ஓகே, தேங்க்யூ.